Hi everyone, welcome to Sathya Super Samayal YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுனால இருக்க பெனிஃபிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து தண்ணி ரொம்ப கம்மியா குடிச்சோம் அப்படினா நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடாவே இருக்காது. டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்து வரும். சோ டீஹைட்ரேஷன் ஆகறனால ஸ்கின்னுக்கு வந்து அது பிரச்சனை ஆகும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அண்ட் வந்து ரிங்கிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். சோ தண்ணி நம்ம நிறைய குடிச்சோம் அப்படினா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகுறதுனால நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் மாதிரியான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பாடி டீஹைட்ரேஷனால தான் நம்மளுக்கு வரும். அதோட ரிசல்ட்டாக நம்மளுக்கு வந்து ஹார்ட் பர்ன் அப்புறம் ஸ்டொமக் அல்சர்லாம் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ ப்ராப்பர் டைஜஷனுக்காக நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வருது. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம பாடிக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறது இல்லை அப்படிங்கிறனால தான். ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன்டேக் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். டீஹைட்ரேஷனுக்கு வந்து காமனான ஒரு சிம்டம் என்ன அப்படின்னா தலைவலி வர்றதுன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தலைவலிக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகணும் அப்படின்னா தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெட்ஏக் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாடி டீஹைட்ரேஷன். ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க எப்போவுமே. நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப குடிக்கல அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸுமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஹெவியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது ஹைட்ரேட்டடாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் டீஹைட்ரேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுறதுக்கே நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆக விடாமல் உங்களோட பாடிக்கு தேவைப்படுற அளவு தண்ணி வந்து டெய்லி குடித்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஏன்னா பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால அவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஹேபிட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யார் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு புது வீடியோக்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.